ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் to மை சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் சப்பாத்தி பூரி இட்லி தோசைக்கலாம் டேஸ்ட்டாக சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க பேன் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா 2 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம் ஒரு பட்டை மூணு கிராம்பு ஒரு டீஸ்பூன் சோம்பு ஒரு டீஸ்பூன் சீரகம் ஒரு டீஸ்பூன் மிளகு சேர்த்துக்கலாம் பெரிய துண்டு இஞ்சி சேர்த்துக்கலாங்க ஒரு பத்து பல் பூண்டு சேர்த்துக்கிறேன் ஒரு பெரிய வெங்காயத்தில் பாதியை மட்டும் நான் கட் பண்ணி சேர்த்துக்கிறாங்க எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம் மூணு பச்சை மிளகாவாக எடுத்துருக்கேன் நீங்கள் காரத்துக்கே மாதிரி சேர்த்துக்குங்க ஒரு கைப்பிடி அளவுக்கு நான் இலையை எடுத்துருக்கேங்க இதே அளவில் ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லியும் சேர்த்துட்டு ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கலாம் எல்லாத்தையும் நல்லா வதக்கினதுக்கப்புறமா ஒரு ரெண்டு துண்டு மட்டும் தேங்காய் சேர்த்துக்கிறாங்க ரொம்ப அதிகமாக தேங்காய் சேர்க்க வேண்டாம் ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் வதக்கிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாருக்கு மாற்றி அரைச்சிக்கலாம் இது கூடவே ஐம்பது கிராம் அளவுக்கு நான் வேர்க்கலையை எடுத்து வறுத்து தோல் உரிச்சு வச்சுருக்காங்க தண்ணி ஊற்றி பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம் அதே பேன் வச்சுட்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாங்க ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறமா மீதி வெங்காயத்தை மீதி அரை வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயத்தை சேர்த்துட்டு நல்லா பொன்னிறமாக ஆகிற வரையும் வதக்கிக்கலாங்க ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம் நான் ஃபஸ்ட்டே சேர்க்க மறந்துட்டேன் வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கினதுக்கப்புறமா ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க இது கூடவே நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு கால் கப் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாங்க மினிமான ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விட்டுக்கலாம் அஞ்சு நிமிஷமாக நல்லா கொதித்ததுக்கப்புறமா ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாங்க ரொம்ப நேரம் கொதிக்க விட வேண்டாம் சப்பாத்தி பூரி இட்லி தோசை புலாவோட சாப்பிட சொல்ல ரொம்பவே அட்டகாசமாக இருக்குங்க கண்டிப்பாக நீங்களும் ஒரு முறை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்